பிக் பாஸ் சீசன் ஃபோரோட தேர்ட் ப்ரொமோ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ப்ரொமோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம நிஷா அவர்கள் ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப பிரைட்டாக இருக்காங்க. அதற்கு என்ன காரணம்னு பார்த்தா இன்னைக்கு நிஷா அவர்களுக்கு பர்த்டே, அதனால வந்து கேமரா முன்னாடி நின்று அவங்களே அவங்களுக்கு பர்த்டே வந்து சொல்லிக்கிறாங்க. இது வந்து மற்ற யாருக்கும் தெரியாதுன்னு அவங்க நினச்சிருக்க உடனே பிக் பாஸ் வந்து ஒரு கேக்கை வந்து பார்த்தீங்கன்னா நிஷாக்காக அனுப்புறாரு. அதை பார்த்த நிஷா அவர் ரொம்ப எமோஷன் ஆகிடுறாங்க. இந்த நேரத்தில் ரியோ வந்து நீங்கள் யாருக்காக ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு நிஷாவை கேட்ட உடனே நிஷா வந்து நான் வந்து என் அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டா அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப எமோஷனல் ஆயிடுறாங்க. கண்ணும் கலங்கிறாங்க. உடனே வந்து அங்கே இருக்கிற எல்லாரும் வந்து அழாதீங்கன்ற மாதிரி வந்து அவங்களை சமாதானப்படுத்துறாங்க. உடனே எல்இடி டிவியில் வந்து பார்த்தோன்னா அவங்க அம்மா வந்து குழந்தைய வச்சுட்டு இருக்க மாதிரி வந்து ஒரு வீடியோ வந்து பிளே ஆகுது. அதை பார்த்த நிஷா இன்னும் கொஞ்சம் ரொம்ப எமோஷன் ஆகி ஆக ஆரம்பிச்சிடுறாங்க. கடைசியாக வந்து என் குழந்தைய ஒரு தடவை காமிங்கன்னு உடனே மறுபடியும் வந்து பார்த்தோன்னா அந்த வீடியோ பிளே ஆகுது. நம்ம அறந்தாங்க நிஷா அவர்கள் வந்து தன்னுடைய குழந்தைக்கு போய் முத்தத்தை கொடுக்குறாங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது ரொம்ப எமோஷனலாக இருக்குது. இதே போல தான் போன சீசனில் நம்மளுடைய சாண்டி மாஸ்டருக்கும் நடந்தது. அவரும் வந்து பார்த்தோன்னா அவரோட குழந்தைய ரொம்ப மிஸ் பண்ணார். இப்போ நம்ம நிஷா அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா அது போல் ஒரு எமோஷனல் பாண்டிங்கில் தான் இருக்காங்கன்னு தோணுது. நீங்கள் நிஷாவை பார்க்கும்போது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? சாண்டி மாஸ்டரோட இடத்த நிஷா அவர்கள் ஃபில் பண்ணுவாங்களா அப்படின்னு உங்கள் மைண்டில் எதனா இருந்தால் அதை மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். நிஷா அவர்களுக்கு எங்கள் சேனல் சாப்பிட விஷயம் வந்து சொல்லிக்கிறோம். நீங்களும் வந்து பார்த்தோன்னா எதனா விஷயம் சொல்லணும் இருந்தால் அதை மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பை.